சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் வரும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை பன்னிரண்டு நாட்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இம்மாவட்டங்களில் கொரோனா நோய் பரவலை கருத்தில் கொண்டு மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்கள் குழு மற்றும் அமைச்சரவை கூட்டத்தின் ஆலோசனை அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் திருவள்ளூர் நகராட்சி கும்முடிப்பூண்டி பொன்னேரி மற்றும் மீஞ்சூர் பேரூராட்சிகள் பூவிருந்தவல்லி ஈகாடு மற்றும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் மறைமலைநகர் நகராட்சிகள் நந்திபுரம் குடுவாஞ்சேரி பேரூராட்சி காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள அனைத்து ஊராட்சிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெருநகர சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அத்தியாவசிய பணிகளுக்கு கட்டுப்பாட்டுடன் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மருத்துவமனைகள் பரிசோதனைக் கூடங்கள் மருந்தகங்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வாடகை ஆட்டோ கார் மற்றும் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை எனினும் அவசர மருந்து தேவைகளுக்கு மட்டும் இவற்றிற்கு அனுமதி அளிக்கப்படுகின்றன மத்திய மாநில அரசு துறைகள் முப்பத்தி மூன்று சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பணியாளர்கள் பணிக்கு வர தேவையில்லை வங்கிகள் மூன்று சதவீத பணியாளர்களோடு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது பொது விநியோக கடைகள் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்படும் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது உணவகங்கள் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் தேநீர் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பிற அமைப்புகள் இயங்க அனுமதிக்கப்படுகிறது அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்கள் நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் செயல்படவும் அனுமதிக்கப்படுகிறது எனினும் வரும் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எந்தவித தளவும் இன்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நான்கு மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்